இந்த கண்தானம் அதுக்கு மேற்பட்டு இந்த கண் சிகிச்சை கேம்ப் இந்த கண் சிகிச்சை என்பது அதற்கு வழிவகுத்து கொடுத்த இந்த எங்கள் வைத்தியரையா நடிகர் ஜெயசங்கருடைய மகன் டாக்டர் விஜயசங்கர். நடிகர் ஜெயசங்கரோடு ஒரே ஒரு படம் செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அருமையான மனிதர், வண்டர்ஃபுல் ஹியூமன் பீ, நீங்கள் கேட்டவை என்ற ஒரு படத்தில் அவர் நடித்திருந்தார். அவருடைய மகனை இன்றுதான் நான் பார்க்கிறேன். அவர் மிகப்பெரிய கண் டாக்டர் என்று அறிகிறேன். அவர் முன்வந்து நம்முடைய சங்கத்துக்காக இந்த நிகழ்வை நடத்தி கொடுப்பதில் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் அவ்வப்பொழுது இதுபோன்ற பல நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றியுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஜெய்சங்கர் வந்து எப்பேற்பட்ட ஒரு வள்ளல்னு என்ன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எம்ஜிஆருக்கு அடுத்தது தமிழ் ஸ்ரீமான வள்ளல் தன்மை கொண்ட ஒரே நடிகர் ஜெய்சங்கர். அவர் ஹெல்ப் பண்ணாத காசே கிடையாது. பர்டிகுலர்லி மெர்சி ஹோம்னு ஒரு அனாதை இல்லத்திற்கு அவ்வளவு தூரம் பண்ணியிருக்காரு. ஜெய்சங்கர் கிட்ட போனா நிச்சயமா உதவி கிடைக்கும் அப்படின்னு சினிமா உலகம் நம்பினது. நிறைய ப்ரொடியூசர்ஸுக்கு பணம் கொடுக்காட்டா பரவாயில்ல, மூடு பண்ணி கொடுத்திருக்காரு படத்தை. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு தாராள குணம் உண்டு. அதே புத்தி பையனுக்கும் வந்திருக்கு. ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் மற்றவங்களுக்கு, வெறும் பணம் பண்றதே இருக்கக்கூடாதுன்னு இங்க சொன்னாங்க. ஃபாதர் வந்து கையில கண் வச்சிருந்தாரு, நிங்குசாமி சொன்னார்னு நினைக்கிறேன். பையன் கண்ணு வச்சிருக்காரு. இவர் கண்ணு கண்ணு மாதிரி தான் பார்த்த உடனே சொல்லிடுறேன். எனக்கு ஒருதான் காட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணாரு ரெண்டு வாரம். எனக்கு காட்ராக்ட்னாலே பயம். இது என்னடா, இது இந்த கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு வாரம் இருக்கணும் பாக்குறவங்க என்ன என்னன்னு கேட்டா, இந்த கருப்பு கண்ணாடினாலே கொஞ்சம் பயம் வேற எனக்கு அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கு அப்போ ஆபரேஷன் பண்ணிட்டு எழுந்து போகுதுன்னாரு. போகணும் அவ்வளவு ஒன்று அவ்வளவு முடிஞ்சு வச்சு போங்க. நான் கார்ல நானும் ஓட்டின்னு வந்திருக்கேன். பழைய ஓட்டின்னு போங்க என்ன. அவருக்கு என்ன ரோட்ல போறவனுக்கு என்ன பழைய கார ஓட்டின்னு போயிருந்தேன். கருப்பு கண்ணாடியும் போட்டுக்கல ஒன்னும் இல்லை. அவ்வளவு ஈஸியா எனக்கு ரெண்டு கண்ணி ஆபரேஷன் பண்ணார். பிகாஸ் ஹி ஹஸ் கெயின் சச் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ். இன்னைக்கு தேதி வரைக்கும் என்ன அந்த சயின்ஸ்ல, அந்த கண் மருத்துவத்துல, சர்ஜரியில என்ன அளவுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் இருக்கோ அத்தனையும் அவர் படிச்சு வச்சுக்கிறார். ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் போய் இருந்து கான்ஃபரன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி இன்னைக்கு உண்டான டெக்னிக் எல்லாம் கற்றுட்டு வரார். அவர் லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு அவரையும் வாழ்த்தி இயக்குனர் சங்கத்தில் இம்மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக இயக்குநர்களுக்கும் நன்றி சொல்லி அங்கே ஃப்ரெண்டு ஒருத்தன் உட்கார்ந்து இருந்துட்டான். பாபுன்னு உங்களுக்கு எல்லாம் பேர் தெரியும், அவன் கேமராமேன் பாபு. அவன் நிஜம் பேர் அது இல்லை, அவன் பேர் அபிராம் பொறுத்த அயோக்கியன். அதையும் சொல்லி படிச்சிருக்கேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர்றதுக்கு முதல் காரணம் ஜெய் சார். அவர் இல்லாம இப்ப இவன் எப்படி வந்திருப்பாரு? அதான் மெயின் காரணம் அவரு. அவரை விட பல சிறப்பு அம்சங்களுக்கும் உள்ள அப்பா கிட்ட இருந்து இந்த உண்மையான நட்பு நேசத்தை இன்ஹெரிட் பண்ணியிருக்கிற விஜய்க்காக நான் ரெண்டாவது நிகழ்ச்சி வர்றேன். ஜெய் சாரை பத்தி ரெண்டு வரி சொல்றேன். ஐஏவிஎம்ல வந்து எனக்கு முதல் படத்துக்கு 1000 ரூபா சம்பளம். 65ல் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதே வருஷம் ஜனவரி மாதம் இவங்க அப்பா படம் ஜெய் சார் படம் இரவும் பகலும் டூயல் ரோல் ரிலீஸ் ஆச்சு. அவர் ஒரே படத்தில் டூயல் ரோல் பண்ணி ஹீரோ வர்றாரு. நான் வந்து ஃபேக் எண்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வேஷம், ஒரு 3 சீன் வரக்கூடிய பண்ணேன். அப்போ நடிகர் சங்கத்தில் அடிக்கடி நாங்கள் மீட் பண்ணுவோம். அப்போ இவர் நல்ல பரபரப்பாக ஹீரோ ஆகிட்டார். ஒரு மேன்லியாக இருப்பார், மேஸ்குலைன் மேன். அப்போ வரும்போது அவர் சொன்ன ஒரே விஷயம், நாளை காலையில உனக்கு நல்ல சந்தம் கிடைச்சா நீ என்னை தாண்டி போயிட முடியுண்டா. ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம், டேலண்ட்டுங்கிறது ரெண்டாவது தான், சந்தர்ப்பம் முக்கியம். எனக்கு முன்னாடி வந்துச்சு, உனக்கு லேட்டாக வருது, ஒரு நாளைக்கு நீ நிச்சயமா பெரிய ஆளாக வருவேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பல படங்களில் நான் ஜெய்யோட நடித்தேன். அப்புறம் நான் ஹீரோ ஆகும்போது அவர் கேரக்டர் ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். கடைசி வரைக்கும் என்னோட 25வது திருமண நாளுக்கு நான் அழைக்காமலே வீட்டுக்கு வந்து என்னைய மனைவி வாழ்த்திட்டு போகும்போது, நான் அசைவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வீட்டில் செஞ்சுருந்தான் அவர் கேரக்டர் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனிதர் ஜெய். அதாவது நடிகர் உலகத்தில் வந்து அன்பு, அரவணைப்பு, நட்பு, நேசம் அப்படின்னா அதுக்கு ஒரே அடையாளம்
ஜெய் சார் தான். அதே மாதிரி விஜய் வந்து தொழிலுக்கு மேல வந்து அந்த இண்டஸ்ட்ரி சார்ந்த மக்கள் சரி மற்ற மக்களுக்கு சரி எல்லாரையுமே அன்பு காட்டி அரவணைச்சிட்டு போறதுல அப்பாவை மிஞ்சக்கூடிய ஒரு அற்புதமான இளைஞர். அவரை சந்தோஷப்படுறதுக்காக தான் வந்தேன். அவருடைய பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்துக்கிட்டே. நன்றி. எல்லா நிகழ்ச்சியும் கொஞ்சம் பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க, இந்த நிகழ்ச்சியில உண்மையிலே பார்த்து பேசணும். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்காக வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்காகவும் எங்களோட வந்து சேர்ந்து செய்யறதுக்காக ஒத்துக்கிட்ட விஜய் சங்கர் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அதான் நேற்று எங்க அசிஸ்டன்ட் ஒருத்தன் கமெண்ட் அடிச்சாங்க, அவங்க அப்பா கண்ணோட இருப்பாரு இவர் கண்ணோட இருக்காருன்னு. இங்க ஐஏஎஸ் ராதாகிருஷ்ணன் சார் வந்திருக்காங்க. அவங்க எங்க மாவட்டம் சுனாமி டயத்துல பெரிய வேலை அவங்க பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் இங்க வந்ததுக்காக நன்றியையும் சொல்லிக்கிறேன். நாங்க படங்கள்ல வந்து காமெடியா சிரிச்சாலும் லைஃப்ல வந்து மிகப்பெரிய சீரியஸான ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிற சோ சார் அவர்களை இந்த நேரத்தில் வரவேற்கிறேன். பாலமேஜா சார், பிரபு சரமன் மற்றும் நம்ம உறுப்பினர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு நம்ம உறுப்பினர் மட்டும் இல்லாம பேரண்ட்ஸையும் கூட்டு வாங்க, அவங்களுக்காக வந்து நான் செய்யறேன்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் சார். இதோட சேர்ந்து இன்னைக்கு ஃபிக்கி அவார்டு சார்பா ஒரு ஸ்டால் இங்க வச்சிருக்கோம். அது கமல் சார் வந்து பர்சனலா சொல்ல சொன்னாங்க. அது வந்து பெரிய ஒர்க் ஷாப் நடக்குது, அதுல எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லி எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு தட் இவங்க வந்து இயக்குனர் சங்கம் வந்து இயக்குநர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்துக்கும் இந்த நாள்தோறும் நடத்தக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சி நீங்க நடத்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சங்கம்ங்கிற போது அந்த சங்கத்துல இந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ் பர்டிகுலர்லி குடும்ப நலன் மற்றும் சுகாதாரத்தை பத்தி உள்ள வெல்ஃபேர் மெஷர்ஸ் நடத்துறதுனாலேயே நான் உங்க நிலையிலும் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். திரு டாக்டர் விஜயசங்கர் பத்தி சொல்ல வேண்டிய தேவையே இல்லை, ஏன்னா அவர் நிறைய பேருக்கு அந்த கண் சிகிச்சை பண்ணியிருக்காரு. அவரோட ஆஸ்பத்திரியும் மிக ஒரு ஃபேமஸான ஆஸ்பத்திரி. ஆனா அந்த சென்ஸ் ஆஃப் சர்வீஸ் அதை நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். என்னை பொறுத்தவரை என்னென்றால் என்னோட வைஃபும் வந்து ஒரு சீரிய லெவல்ல அந்த சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன் மற்றும் ஆரோக்கியமான சமையல் பத்தி தூர்தர்ஷன்ல ரெகுலரா ஒரு இதை ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணுவாங்க. அந்த இதுல நான் பார்க்கும்போது ஒரு 21-30 பேர் அந்த சின்ன சீரியலுக்கே இவ்வளவு பேர் இன்வால்வ் பண்ணி அதுவும் பல லெவல்ல அவங்க வேலை பார்க்கும் பொழுது எனக்கு இந்த மாதிரி உள்ள நீங்க டைரக்டர்ஸ் எந்த அளவுக்கு நீங்க வந்து யூ ஆர் ஹேவிங் த செட்டப் அண்ட் அவங்க எவ்வளவு பேர் டிபெண்ட்ங்கிறது தெரியுது. உங்கள் அனைவருக்கும் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை இருந்தாதான் நீங்க வந்து மக்களை மகிழ்வும் வகையில் நிறைய சினிமாக்கள் பண்ணுவீங்க. ரொம்ப சிம்பிளா சொன்னா நாங்களாம் ரொம்ப எங்க இருக்கும்போது கோகிலா என்ற படம் வந்து ஃபர்ஸ்ட் இவரோட படத்தை நான் வந்து நார்த்ல இருந்தேன். ஒரு தடவை சவுத்ல வரும்போது அந்த படத்தை பார்க்கும்போது அப்படிதான் நான் இங்க இருக்கிற சவுத் படத்தை அருமையாகி இப்ப வந்து உலக அளவில் நீங்க வந்து நம்ம தமிழ்நாடு இயக்குநர்கள் வந்து நம்ம படங்களை எடுத்து சென்றிருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்த கடமைப்பட்டுள்ளேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இன்னைக்கு நிறைய நம்ம பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி துறை நண்பர்கள் இருக்கீங்க. நமக்கு வந்து இப்போ இன்னைக்கு இதை முடிச்சுட்டு நான் பல்வேறு ஆஸ்பத்திரிகளுக்கும் போக கடமைப்பட்டுள்ளேன் என்றால் பேப்பரை பார்த்தா எல்லாரும் டெங்கு 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 அப்படின்னு ஒரு அச்சத்தில் இருக்காங்க. நான் கூட 8-9 நாள் முன்னாடி தான் சுகாதார செயலர் வந்திருக்கேன். தயவு செய்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அச்சம் தேவையில்லை, ஆனா கவனக்கருவு இருக்கக்கூடாது. அச்சம்னா தேவையற்ற அச்சம். எல்லா ஜரமும் டெங்கு ஆகாது. டெங்கு இருந்தால் அது வந்து உயிர்கொல்லி நோய் இல்லை, அது வந்து கரெக்டான நேரத்தில் ட்ரீட் பண்ணா நம்ம முழுமையா குணமடையணும். அந்த இதையும் நீங்க பண்ணோம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டெங்கு மட்டும் இல்லை, பல்வேறு நோய்க்கான காரணம் நம்மளோட பொது சுகாதாரம். தேவையற்ற இடத்துல தண்ணியை நம்ம சரியா சேமிக்காது. இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புல நான் அந்த ஒரு அப்பீலை கொடுத்து நீங்க கொசு எழுப்புக்கு மக்களும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண டாக்டர் விஜயசங்கருக்கு நான் நன்றி கூறி அந்த இங்க இயக்குனர் சங்கத்துக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் விஜயசங்கர். உங்க எல்லாருக்குமே தெரியும் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் என் ஃபாதர் வந்து தமிழ் சினிமாக்கு நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய நல்லது பண்ணியிருக்காரு அண்ட் நிறைய ப்ரொடியூசர்ஸ் உருவாக்கியிருக்காரு. ஸோ எப்பவுமே எனக்கு தமிழ் சினிமாவில் எனக்கு எப்பவுமே ஒரு அஃபினிட்டி உண்டு, அது சோக்களுக்கு தெரியாது. அண்ட் இது வரைக்கும் நம்ம பண்ற 4வது கேம்ப் இது, ஐ கேம்ப் இது. இது வரைக்கும் 3 கேம்ப் பண்ணிட்டோம் தமிழ் சினிமாக்கு. முதல் கேம்ப் வந்து வி டிட் ஃபார் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில், 2வது வந்து ஆக்டர்ஸ் யூனியனுக்கு பண்ணோம், 3வது வந்து ஸ்டண்ட், இது 4வது டைரக்டர்ஸ் யூனியன். கிட்டத்தட்ட என்ன ஒரு வருஷமா எனக்கு நான் வந்து எஸ்பி ஜெகநாதன் சார் வந்து என்ன கிளினிக்ல பாத்துட்டு இருக்காரு, பார்த்து இந்த கேம்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு சங்கத்துக்காக. நானும் ஒத்துக்கிட்டேன்.
இன்னைக்கு தான் அது மெட்டீரியலைஸ் ஆச்சு. சோ இன்னைக்கு கட்டமா கேம்ப் ஒரு பெரிய லெவல்ல பண்ண போறோம். இது எனக்கு உறுதியா அந்த கேம்புக்கு இருந்தவர் வந்து கெவின் கேர் மிஸ்டர் ரங்கநாதன் அவர்கள், கிரேட் ஹியூமன் பீன். அவர் வந்து இந்த கேம்ப் எடுத்து நீங்க என்னவா பண்ணுங்க, வி வில் கெவின் கேர் வில் பவர் இட் எனக்கு சொல்லி பண்ணி கொடுத்தாரு. இன்னைக்கு கன்னடியில் அவங்க தான் கொடுக்குறாங்க ஆக்சுவலா. அண்ட் நான் முக்கியமான ஒரு ரெண்டே லைன் ஐ டொனேஷனை பத்தி பேசியானோம். இன்னைக்கு கேம்ப்ல நம்ம ஐ டொனேஷன் டிரைவும் வச்சிருக்கோம். இன்னைக்கு நீங்க இந்தியாவில பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 1.5 லட்சம் பேருக்கு வந்து கண் பார்வை எல்லாம் இருக்காங்க. பட் நமக்கு கிடைக்கிற கண்கள் வந்து 20,000 கண்கள் தான் டொனேட் பண்றாங்க மக்கள். சோ நமக்கு ஐ டொனேஷன் இந்த விழிப்புணர்வு ரொம்ப பெருசா இருக்கணும். இன்னும் நிறைய பேர் ஐ டொனேட் பண்ணோம். ஐ டொனேஷன் வந்து ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலா. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து நிறைய பேர் பயப்படுறாங்க, மூட நம்பிக்கைகள், கண் ஐயோ கண்ணை கொடுத்துட்டா வந்து நமக்கு அடுத்த ஜென்மத்தில் நம்ம குருடா பிறப்போம் இப்படி எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம மேல ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம் தனியா ஐ டொனேஷனுக்காக சொல்லியிருக்கோம். ரெண்டாவது கார்ட்ஸ் வச்சிருக்கோம், ஐ டொனேஷன் ஐ டோனர் கார்ட்ஸ் நாங்க வச்சிருக்கோம் கொடுக்கறதுக்கு. இந்த ஐ டொனேஷன் நீங்க எவ்வளவு பேர் உங்களால பண்ண முடியுமோ தயவு செய்து நீங்க பண்ணுங்க. உங்களால ஒருத்தர் வந்து நல்லா பார்க்கட்டும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த கேம்புக்கு வந்தவர்களுக்காக நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் மற்றும் எங்கள் துறையுலக மார்க்கண்டேயன் சிவகுமார் சார், நண்பர், இயக்குனர், தயாரிப்பாளர் லிங்குசாமி அவர்கள் மற்றும் இதை ஒருங்கிணைந்து ஒத்துழைத்து எல்லா வேலைகளும் செய்து கொடுத்த அஸ்லாமும் மற்றும் அவங்க டீமுக்கும் என்னுடைய தேங்க்ஸ். என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து விஜய்சங்கர், டாக்டர் விஜய்சங்கருக்கு தான். ஏன்னா அவரு உண்மையிலுமே எங்களுக்கு ரொம்ப, நாங்க கூட ஒர்க் அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் லேசினஸ் எங்க கூட இருந்துச்சு சார். நீங்க ரியலி ஃப்ரம் தி ஹார்ட் இதை எடுத்து நீங்க செய்யறீங்க, அடுத்தவங்களுக்கு ஒளி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பமும் மிக மிக ஒளிமயமாக இருக்கணும் தான் எங்களுடைய சங்கம் உங்களை வாழ்த்துது. ஏன்னா இது மாதிரி ஒரு அடுத்தவங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது தான் உண்மையான ஒரு ஜீவனம், உண்மையான ஒரு லைஃப். எதை விதைக்கிறோம் அதை தான் அறுப்போம். நீங்க உங்களை நான் உங்க கூட போன்ல பேசுனதும் சரி, இப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் சரி, சிரிச்ச முகத்தோட இருக்கீங்க, உங்களுடைய அன்பு வெளிப்படுது. உங்களுடைய அன்புக்கு நன்றி. இன்னும் தொடர்ந்து எங்கள் சங்கத்துக்காக அடுத்தடுத்து இப்ப ஐ கேம்ப் நீங்க செஞ்ச மாதிரி நிறைய பேர் இதுல வந்து கண்டிப்பா வந்து ஐ ஆபரேஷன் லெவலுக்கு வரப்ப அதையும் கொஞ்சம் உங்களால் முடிந்த அளவுக்கு எங்கள் துணையோடு நீங்க செய்யணும்னு எங்களுடைய வேண்டுகோளை நாங்க வைக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார்.